உறவுகள் யாவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் முருகேசன், சமூக ஆர்வலராக சில ஆண்டுகளாக பயணம் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு விஷயத்தை நான் சொல்லலாம்னு ஆசைப்பட்றேன். எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் வந்து தகவல் அறிவு உரிமை சட்டத்தில் ஒரு மனு கொடுத்துருந்தார். அவர் என்ன தகவல் அறிவு உரிமை சட்டத்தில் கேள்வி கேட்டிருந்தார்னா, அவங்க ஏரியாவில் போடப்பட்ட ஒரு சாலை, அந்த சாலை போடப்பட்ட ஆண்டை கரெக்டாக அவர் மென்ஷன் பண்ணி, அந்த சாலைக்கு சர்வே நம்பர் எல்லாமே கரெக்டாக மென்ஷன் பண்ணி, இதுக்கு செலவு செய்யப்பட்ட நிதி மட்டும் எவ்வளவுன்னு சொல்லி அவர் கேட்டிருந்தார் தகவல் அறிவு உரிமை சட்டத்தில். அதுக்கு வந்து மிக அழகாக துல்லியமாக தகவல் அறிவு உரிமை சட்டத்தில் பதில் அவருக்கு போட்டிருந்தாங்க. என்ன போட்டிருந்தாங்கன்னா, சாலையை போட்டதெல்லாம் சரிதான், பட் ஆனால் இது எந்த திட்டத்தின் கீழ் போடப்பட்டதுங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணி கேளுங்க அப்படின்னு சொல்லி திரும்ப பதில் அவங்க அனுப்பிட்டாங்க. அந்த தகவலை வந்து அந்த நண்பர் வந்து என்கிட்ட பகிர்ந்தார். அப்போ நண்பர்கிட்ட சொன்னேன், நண்பரே, நம்ம எந்த அளவுக்கு கேள்வி கேட்குறோமோ அந்த அளவுக்கு அவங்க அதை விட புத்திசாலித்தனமாக நம்மளுக்கு பதில் தருவாங்க. அதனால் நீங்கள் எப்படி கேட்குறீங்க அப்படின்னா, எல்லாத்தையும் நீங்கள் மென்ஷன் பண்ணிட்டு, இந்த சாலை எந்த திட்டத்தின் கீழ் போடப்பட்டது, அந்த திட்டத்தின் போடப்பட்டதற்கு எவ்வளவு நிதி செலவு செய்யப்பட்டது அப்படின்னு நீங்கள் திருப்பி கேளுங்க அப்படின்னு அவர்கிட்ட சொன்னேன். ஸோ நாம் எந்த அளவுக்கு புத்தி கூர்மையாக நாம் அவங்கள்ட்ட கேட்குறோமோ அதை விட அவங்க புத்தி கூர்மையாக நம்மளுக்கு பதில் தருவாங்க, தெரியுதுங்களா? அதனால் நம்ம நட்புகளுக்கு நான் சொல்லிக்கிறது ஒன்றே ஒன்று தான், என்னென்னா, எதை கேட்டாலும் நம்மளுக்கு பதில் கொடுத்துருவாங்கன்னு மட்டும் தயவுசெய்து நினைக்காதீங்க. அரசாங்கம் நிச்சயமாக அதில் ஏகப்பட்ட ரூல்ஸ் இருப்பாங்க. நாம் எந்த ரூல்ஸில் போனோம்னா அவங்களும் அதே ரூல்ஸில் வந்து அடிப்பாங்க. அதனால் சட்டத்திட்டங்களை முதல்ல தெரிந்து கொள்ளுங்கள், கூகுளில் போய் பாருங்கள். நிறைய எனக்கு புத்தகம் வாங்கி தான் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. கூகுளில் நிறையா தகவல் அறிவு உரிமை சட்டத்தை பற்றின தகவல்கள் நிறைய கொடுத்துருப்பாங்க. அந்த விதிமுறைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணி நீங்கள் தகவல் அறிவு உரிமை சட்டத்தில் நம்ம எப்படியும் நம்ம கண்டிப்பாக நிறைய தகவல்களை சேகரிக்க முடியும். இதற்காக எனக்கு தெரிந்த சில நண்பர்கள் கூட தகவல் அறிவு உரிமை சட்டத்தில் நம்ம எப்படி பெறதுங்கிறத கூட வகுப்பறை நடத்திட்டு இருக்கிறாங்க, கிளாஸ் எடுத்துட்டுருக்காங்க இலவசமாகவே. உண்மையிலே நீங்கள் வேணால் சொல்லுங்கள், நான் நம்பர் கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக அந்த நண்பரோடு நான் உங்களோட தொடர்புக்கு நான் ஏற்படுத்தி விடுறேன். எனக்கு தெரிந்த ரொம்ப பரிச்சித்தமான நண்பர்கள். இதுதான் நான் உங்கள்கிட்ட சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நாம் எந்த அளவுக்கு சரியாக போகிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கும் சரியான ஒரு பாதை கிடைக்கும், நிச்சயமாக கிடைக்கும். தெரியாமல் போயிட்டோம்னா கண்டிப்பாக தடுமாறி தான் நிற்போம். நன்றி.